ஜெயகாந்தன் அவர்களின் சில நேரங்களில் சில மனிதர்கள். அத்தியாயம் 2. காலை 10 மணிக்கு கங்கா ஆபீஸுக்கு புறப்பட்டு சென்றதும் தெருக்கதவை அடைத்து தாளிட்ட பின் கூடத்து வெறுந்தரையில் கிடந்து இந்த ஒரு வார காலமாக சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அழுந்து கொண்டே இருக்கிறாள் கனகம். 4 மணிக்கு பால்காரன் வந்து கதவை தட்டும்போது எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு மறுபடியும் சமையல் காரியங்களை தொடங்கும் போதும் கூட அவள் ரகசியமாக மருகி மருகி அழுது கொண்டே இருக்கிறாள். போன வாரத்தில் ஒரு நாள் மழை பெய்ததே, அன்று ஆபீஸிலிருந்து வெகு நேரம் கழித்து வீடு திரும்பினாலே கங்கா கொட்டுகிற மலையில் குடைகூட இல்லாமல் என்று மனம் பதைத்து வீட்டை பூட்டி கொண்டு கையில் குடையோடு 1 மணி நேரத்துக்கும் மேலாக மகளுக்காக பஸ் ஸ்டாண்டிலே காத்து கிடந்தாலே கனகம். கடைசியிலே 8 மணிக்கு மேல மலையெல்லாம் விட்ட பிறகு அவள் ஆபீஸில் பஸ் வருகின்ற மார்க்கத்துக்கு எதிர்புறத்திலிருந்து வந்த ஒரு பஸ்ஸிலிருந்து இறங்கி நடப்பதை எதிர்ப்புற பஸ் ஸ்டாப்பிலிருந்து பார்த்த கனகம் அவளை பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கூட அச்சம் கொண்டு அவசர அவசரமாக அந்த சாலையை கடந்து ஓடி அவள் நடைக்க ஈடுகொடுக்க முடியாமல் அவளை வீட்டருகே வந்து பிடித்தாளே. வீடு பூட்டி கிடப்பதை பார்த்து அவள் திகைத்து விடக்கூடாது என்று, இதோ வந்துட்டேன், சாயங்காலத்திலிருந்தே மழை கொட்டுறதே, குடகூட எடுத்துட்டு போகலையே, குழந்தை பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்கிறதோன்னு ஓடிப்போய் பார்த்துட்டு வர்றேன். சி, என்ன ஒரு மலை, விளக்கம் இல்லை, தெரியல, காலில் வேற கல் குத்தெடுத்து, பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன், எனக்கு அவ்வளோ வேகமாக நடக்க முடியறதா என்ன, குண்டு குண்டுன்னு ஓடி வர்றேன் என்றெல்லாம் மகளின் முகத்தை பார்க்காமலே யாரிடமோ சொல்வது போல புலம்பிக்கொண்டே கதவை திறந்த கனகம். அவள் பொருட்டு தான் எடுத்துக்கொண்ட சிரமத்துக்காக ஒரு புன்முறுவலாவது காட்டுவாளா என்ற ஏக்கத்தோடு கங்காவின் முகத்தை பார்த்தபோது தான் கூறியதில் ஒரு வார்த்தையை கூட காதில் கிரகிக்காதவள் போன்று, இந்த அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் கவனத்தில் பதியாதவள் போன்று ஏதோ ஒரு மிகப்பெரிய சிக்கலை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பவளிடம் அசட்டுத்தனமாக விளையாட வந்த சிறு குழந்தையை பார்ப்பது போன்று உதட்டோரத்தில் நெளிந்த தைத்த சிரிப்போடு அவள் தன்னை பார்க்கவும் ஏதோ குற்றம் செய்தவள் மாதிரி கனகம் வாயடைத்து மௌனமானாளே. அப்போது, இதை போய் படிச்சு பாரு என்ற சாதாரண வார்த்தைகளை அசாதாரணமான கோபத்தோடு சொல்லி அந்த பத்திரிகையை கனகத்தின் ஏந்திய கைகளில் தருகின்ற மரியாதையை கூட தர மறுத்து முகத்தில் விட்டெறிகிற மூர்க்கத்தோடு வாசற்படியில் போட்டுவிட்டு அறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டு சாப்பிடாமலே கங்கா தூங்கி போனாளோ? அந்த இரவு முழுவதும் ஹால் விளக்கை அணைக்காமல் அந்த கதையை திரும்ப திரும்ப படித்து அழுது கொண்டிருந்தாலே கனகம். அன்றிலிருந்து இந்த வார காலமாக கனகம் எதையோ நினைத்து நினைத்து அடிக்கடி அழுது கொண்டேதான் இருக்கிறாள். அவள் ரகசியமாக அழுகிறாள். அம்மா அழுகிறாள் என்பது கூட கங்காவுக்கு தெரியாது. தெரிந்தாலும் அவள் கவலைப்பட்டிருக்க மாட்டாள். அவளை பொறுத்தவரை கண்ணீர் என்பது அஸ்தமான தண்ணீர் என்று முடிவு கட்டி ரொம்ப காலமாகிவிட்டது. அவள் அழுவதில்லை. தன் அழுகை அவள் மனசை மாற்றுவதற்கோ சமாதானம் செய்வதற்கோ இல்லை என்பதால் அவளுக்கு தெரியாமலே இவள் அழுதாள். தாயும் மகளும் இந்த 12 வருஷ காலத்தில் 2 வருஷம் அவள் ஹாஸ்டலில் இருந்தாலே, அதை தவிர இந்த 10 ஆண்டு காலமாய் ஒரு நாள் இரவு கூட பிரியாமல் ஒரே இடத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு வேளை உணவையும் பகிர்ந்து உண்டு உறங்கும் போதும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி கண்மூடி விழிக்கும் போது பரஸ்பரம் ஒருவர் முகத்தில் ஒருவர் விழித்து ஒருவருக்கொருவர் துணையாகி வேறு இன்னொரு ஆதரவில் இல்லாத தனி வாழ்க்கையை நடத்தினாலும் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நீண்ட இடைவெளி வைத்து உலகத்திடமிருந்தும் சுற்றார்த்தாரிடம் இருந்தும் எப்படி விலகி தனிமை கொண்டிருக்கிறாளோ அதே மாதிரி தாயிடமிருந்தும் விலகியே இருக்கிறாள் கங்கா. அவள் அம்மாவை அம்மா என்றழைத்து 12 ஆண்டுகளாகிவிட்டன். 40 வயதுக்கு மேலே இந்த 10 வருஷமாகத்தான் கனகம் சுகஜீவனம் நடத்தி கொண்டிருக்கிறாள். மாமி, ஒரு கரண்டி காப்பி பொடியை கொடுங்கோ என்று இந்த 10 வருஷத்தில் அவள் யாரையும் போய் கேட்கவில்லை. 10 வருஷத்துக்கு முன்பு கேட்காமல் இருந்ததும் இல்லை. கங்கா தாயை நன்றாகத்தான் வைத்திருக்கிறாள். ஒரு நாள் காலை எழுந்திருக்கும் போது கனகம் இருமினால் 9 மணிக்கு நிச்சயம் டாக்டர் வருவார். எப்போதாவது புடவையின் ஓரத்தை அவள் தைத்து கொண்டிருந்தால் அன்று மாலையே புதுப்புடவை வீட்டுக்கு வரும். மாத கடைசி நாள் கனகத்தின் கையில் 200 ரூபாய் நோட்டுகள் தருவாள். அதற்கு கணக்கு கேட்கவும் மாட்டாள். இந்த 10 வருடங்களில் கனகம் புதியதாக எவர் சில்வர் பாத்திரம் வாங்காத மாதமே கிடையாது.
கையில் குரண்டியோடு குனித்தடக்காரர்களிடம் காப்பி பொடிக்கும் சர்க்கரைக்கும் துவரம் பருப்புக்கும் நின்ற காலம் போய் இப்போது வந்து நிற்கிறவர்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கிற வசதியும் சுதந்திரமும் வாய்த்திருக்கும் வாழ்க்கையை விட 50 வயசிலே ஒரு கைம்பெண்ணுக்கு என்ன வேண்டும்? எப்போதாகிலும் கணேசன் வருவான். அரை டஜன் குழந்தைகளோடு 300 ரூபாய் சம்பளத்தில் 30 ரூபாய் ஒன்று குடித்தன வாழ்க்கையின் அவலங்களை எல்லாம் வந்து தாயிடம் புலம்புவான். ஆனாலும் தங்கையின் பணத்தை எடுத்து இந்த தாய் தனக்கு தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அப்படி தந்தாலும் அதை வாங்கி விட்டெறுகிற ரோசம் அவனுக்கு இருந்தது. அவன் ஊரெல்லாம் கடன் கேட்டு திரிவதுண்டு. தன்னிடம் இவன் கேட்கக்கூடாதா என்று இந்த தாய் ஏங்குவதும் உண்டு. அவன் கேட்டதும் இல்லை, இவள் தந்ததும் இல்லை. அவன் இங்கே வருவதும் அதற்காக இல்லை. அவன் ஹாலிலே வந்து உட்கார்ந்து கொண்டு கங்காவை பற்றி ஏதாவது புகார் சொல்வான். கனகமதற்கு பதில் சொல்கிற முறையில் அவனோடு சண்டை போட்டு கொண்டிருப்பாள். அவன் அங்கிருந்து போகிற வரை கங்கா அறையிலிருந்து வெளியே வரமாட்டாள். கனகம் தனது சொந்த ஹோதாவில் கணேசனின் குழந்தைகளுக்கு துணிமணிகள் தைத்து தருவதையோ பட்சணங்கள் செய்து கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவதையோ விசேஷ நாட்களில் அந்த குழந்தை பட்டாளத்தை இங்கே கொண்டு வந்து வீடு முழுவதையும் அதிர அடிப்பது குறித்தோ கங்கா எவ்வித உணர்ச்சியும் காட்டியதில்லை. அதிலெல்லாம் அவளுக்கு உள்ளூர சந்தோஷம் என்று கனகத்துக்கு ஒரு நினைப்பு. கனகம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் மகளுக்காகத்தான். ஆனால் அந்த மகளின் வாழ்வை இனி தொடர முடியாத அடைக்கப்பட்ட முடிவு பெற்ற ஆனால் முழுமையடையாத மூலி வாழ்க்கை என்பதை நினைத்து இவள் ரகசியமாக வருந்துவதும் உண்டு. அந்த வருத்தத்தையும் அந்த நினைப்பையும் ஒரு கெட்ட கனவை மறக்க முயல்வது மாதிரி அவள் அடிக்கடி மறந்தும் நினைத்தும் உழல்கிறாள். ஒரு வாரத்திற்கு முன்பு வரை அந்த கதையை படித்து பார்க்குமாறு அந்த பத்திரிகையை விட்டெறிந்து விட்டு போனாலே கங்கா. அதற்கு முன்பு வரை இந்த கங்காவின் மனசுக்குள் இவ்வளவு பெரிய கோபம், இவ்வளவு கூர்மையான வன்மம் ஆழமாய் பாய்ந்திருக்க கூடும் என்பது பற்றிய பிரச்சனையே இல்லாதிருந்தால் கனகம். வழக்கமாய் பொழுதோடு சமையல் காரியங்களை முடித்துவிட்டு வாசற்கதவை திறந்து ஒரு முறை வெளியே பார்ப்பாள். அநேகமாய் அப்போது தெருவிளக்குகள் எரிய ஆரம்பிக்கும். வாசல் விளக்கு சுவிட்சை போட்டுவிட்டு உள்ளே போய் பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வைப்பாள். பின்னர் கையில் ஒரு பத்திரிகையோடு வந்து வாசற்படிக்கு 2 பக்கமும் உள்ள கட்டை சுவரில் உட்கார்ந்து படிப்பார். அல்லது தெருவை வேடிக்கை பார்ப்பாள். இவையாவும் அவளது புறநடவடிக்கை. ஆனால் அவள் மனசு, அவள் இன்னும் ஆஃபீஸிலிருந்து வரவில்லையே, அவள் இன்னும் ஆஃபீஸிலிருந்து வரவில்லையே என முணுமுணுத்து கொண்டிருக்கும். வெளியே போன பெண் வீடு திரும்புகிற வரை அவள் இன்னும் வரவில்லையே வரவில்லையே என்று இவள் மனம் எப்போதுமே பதைத்து கொண்டிருக்கும். இந்த விசாரத்திற்கு அர்த்தமில்லை என்பது அவளுக்கு அறிவுக்கு தெரியும். ஆனாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்பது அவள் மனசை வருத்தும். கங்கா இந்த நேரத்தில் தான் வருவாள் என்றில்லை. ஏதோ சில நாட்களில் அவள் 5:30 மணிக்கெல்லாம் கூட வந்து விடுவாள். சில நாட்களில் 6, 7, 8 கூட ஆகும். அவளை யார் கேட்க முடியும்? எதுக்காக கேட்கணும்? அப்படி ஒன்றும் என் பொண்ணு தப்பு வழிக்கு போறவில்ல. ஒரு துறவி மாதிரி என்ன வாழ்றா? ஒவ்வொருத்தர் மாதிரி சினிமா டிராமா கச்சேரி பேசப்படாது. கூட்டம் கூடுற இடத்துல கூட அவள் நிற்க மாட்டாளே. அவளுக்கு மனசாமுகத்தை பார்க்கறதுலேயே வெறுப்பு வந்துடுத்து. அதனால் தான் அவள் என்னை அதிகம் பார்க்கறதில்ல. ஏதோ இப்போ நான் வந்து தெருவை பார்த்துண்டு உட்கார்ந்துட்டு இருக்கேனே, அதோ எதிர்த்தாத்துல கூட ஒரு பொண் வந்து நிற்கிறது. வாசப்படியிலே வந்து நிற்காத பொம்நாட்டி ஜென்மங்க உண்டோ? உண்டு. அது எங்கள் கங்கா தான். வாசப்படியிலே பொண்ணு நிற்காத வீட்டுக்கு வழிகள் உண்டோ? சம்சாரிகள் வாழ்கிற தெருவில் அப்படி நிற்கிற பொண்கள் யாரும் தப்பு சொல்ல மாட்டா. கச்சேரிக்கு போயிருக்க புருஷன் வரானான்னு பார்க்கறதுக்கு நிற்பா. அடுப்பில் இரும்பு சட்டியை போட்டுட்டு அரையனாவுக்கு கடுகு வாங்கிண்டுவான்னு அனுப்பின வேலைக்காரி வராளான்னு பார்க்க வருவா. பள்ளிக்கூடம் போயிருக்க குழந்தை நிச்சயம் வரும். இருந்தாலும் அது வர அழகை பார்க்கறதுக்காக வருவா. இதெல்லாம் எங்கேயும் நடக்கிறது தான். இந்தாத்துக்குத்தான் இதெல்லாம் கொடுத்து வைக்கல. எங்கள் கங்கா தெருவில் போகிற ஏதாவது ஒரு வேடிக்கையை பார்க்கறதுக்கு கூட வந்து நிற்க மாட்டா. தெருவில் சுவாமி வருது, கல்வியான ஊர்வலம் போகிறது. நான் தான் சின்ன பொண்ணு மாதிரி அடிக்கடி அடுப்புக்காரியத்தை அப்படியே போட்டுட்டு டும்னு ஒரு சத்தம் கேட்டால் போரும், ஓடி வந்து நிற்கிறேன். அவளானா அறைக்குள்ளேயே கதவை சாத்தெண்டு படிச்சுண்டோ எழுதிண்டோ ஒன்றும் இல்லைன்னா பேசாமல் மல்லாந்து படுத்து மார் மேலே கையை கட்டிண்டு மூட்டு வலையை பார்த்துண்டோ? அந்த அறைக்கதவை தட்டுறதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்கும். நான் பெத்த பொண்ணு தானேங்கிற உரிமை போய் அவகிட்ட எனக்கு ஏதோ ஒரு பயம் வந்துடுத்து. இப்படியே இருந்தால் எப்படி, வேறு எப்படி இவை இருக்க முடியும்?
எதை பற்றியாவது அவள் என்கிட்ட பேசினான்னா நான் அவகிட்ட பேசுறக்கு. ஆனால் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவ்வளவுதான். அவள் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர வேண்டியது தான். என் ஆயுசு வரைக்கும் சமைச்சு போட்டுட்டு வாசப்படியில் உட்காந்து அவள் வராளா வராளான்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியது. எனக்கு வாழ்க்கை இவ்வளவுதானா? அடி அம்மா, காத்தால 8 மணிக்கு அடிக்கிறச்ச இந்த கைப்புளி கரைக்காத நாள் உண்டோ? புளிக்கரைச்சி புளிக்கரைச்சே நேக்கு வாழ்க்கை கரைஞ்சி போச்சு. என் கதை எவ்வளவு நாளைக்கு? அதுக்கப்புறம் இந்த ஸ்தானத்துக்கு ஒரு சமயக்காரி கிடைக்காமலா போயிடுவா? ஆனால் அவ கங்கா எப்பவும் இப்படியே தான் இருப்பா. இப்பேற்பட்ட பொண்ணை பற்றி என்ன பேச்சு பேச வேண்டியிருக்கு இவாளுக்கு? போன மாதம் வந்தானே கணேசன், அப்போ அவன் அறைக்குள்ள தானே இருக்கா? அவள் இருக்கான்னு தெரியாமலோ இல்லை தெரிஞ்சுட்டு தான் அவன் என்னெல்லாம் என்னென்னமோ சொன்னான். அவள் அதை காதில் வாங்கிண்டாளா? யார் வந்து யார்கிட்ட என்னை பற்றி என்ன சொன்னான்னு எனக்கு என்னென்ன அவ பெரும்போக்காக இருக்கிறச்ச, இந்த அல்பங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமானம் இருந்து அவளை பற்றி பேச வாய் வருமா? அவள் எப்படியும் இருக்கட்டும், அவளை பற்றி பேச இவாளுக்கு என்ன ரைட் இருக்குங்கிற? எங்கள் கங்கா எதை செஞ்சாலும் ரைட் ராயலாக செய்வா. ஜன்னலோரத்துலேயும் கதவிடுக்கலையும் வந்து நாணிக்கோணி நிற்க மாட்டா, எட்டி பார்க்க மாட்டா, ஒட்டு கேட்க மாட்டா. பார்க்கணும்னா நேருக்கு நேர் வந்து யாராக இருந்தாலும் புருவத்தை நெத்தி மேலே ஏற்றிண்டு பார்ப்பா. கேட்கணும்னா வெட்டொன்று துண்டொன்று ரெண்டாத்தான் கேட்பா. மற்றபடி அனாவசியமாக யாரையும் பார்க்கவும் மாட்டா, கேட்கவும் மாட்டா. அவள் உண்டு, அவள் காரியம் உண்டு. அம்மா, இவன் என் சிநேகிதின்னு இதுவரைக்கும் அவள் ஒரு பொண்ணை ஆற்றுக்கு அழைச்சிட்டு வந்ததில்லை. இவளுக்கு சிநேகிதிகளும் உண்டோ? யார்கிட்டயேனும் இவள் சிரித்து பேசுவாளோ? உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் இப்படித்தான் இருக்காளோ? நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கு. ஒன்று 50 ரூபா சம்பாதிக்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டு கண்ட மாவை அரைச்சி மூஞ்சில பூசிண்டு கண்ணை விட்டுட்டு காது வரைக்கும் கரியில் துண்டு என்னென்ன கோலம் காண்றதுகள். இவளுக்கு என்ன சம்பளமோ அது கூட எனக்கு தெரியாது. கணேசன் சொல்கிறான் 700 750 இருக்கணும். சோப்பு போட்டு கழுவுற முகத்தை தொடச்சிண்டு வராளே, அவ்வளவுதான். அவள் பொட்டு கூட வச்சுக்கிறதில்ல. இவளை பற்றி பேசுகிறாளே, கங்கா வாக்கிங் போகிறாளாம், அது ஒரு பெரிய சங்கதியும் சொல்ல வந்துட்டான். அந்த திருவல்லிக்கேணி மூத்திரச்சந்தில் அடங்கி கிடந்தப்போ அதுக்கெல்லாம் வக்கில்ல. அங்கே வாக்கிங் போகணும்னா பீச் ரோடு வரைக்கும் ஒரு பிரயாணம் போகணும். அவள் இஷ்டம், அவள் என்ன வேணாலும் செய்வாள். அவளுக்கு சிநேகிதிகள் கிடையாது, போகிறதுக்குன்னு ஒரு வீடு கிடையாது, கோயிலுக்கும் போக மாட்டாள், ஆற்றுலே சுவாமி நமஸ்காரம் பண்ண மாட்டாள். நான் தான் ஒரு பழக்கம், பூஜறையிலே விளக்கேந்தி வச்சுட்டுருக்கேன். எதையாவது யோசிச்சுண்டு ஏதோ கொஞ்ச தூரம் நடந்துட்டு வருவாளா இருக்கும். காலம்பரவும் போவா, சாயங்காலத்துலேயும் போவா. காலம்பர வாக்கிங் போயிட்டு வந்து குளிப்பா, சாயங்காலத்தில் ஆஃபீஸ்லேருந்து வந்து குளிச்சுட்டு வாக்கிங் போவா. இதை ஒரு பெரிய காரியமாக திருவல்லிக்கேணிலேருந்து மூட்டை கட்டிண்டு ஓடி வர்றானே அந்த கணேசன். பொண்டாட்டி முடுக்கி விட்டு அனுப்பிச்சிருப்பா, அது இங்கே வந்து ஆடுறது. அவள் படித்து பாருன்னு சொல்லி என் முகத்தில் விட்டெறிகிற மாதிரி போட்டாலே அந்த கதையில் வரதே, அந்த மாதிரி அன்னைக்கு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது. நானும் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம பேயாக அரைஞ்சிருக்கேன். தலையை பிடிச்சி சுவத்தில் முத்து முத்துன்னு முத்திருக்கேன். உதடெல்லாம் வீங்கி இருக்கு. ஜுரம் வேற நெருப்பாக காயிறது. 1 நிமிஷம் இந்த இடத்துல இருக்கப்படாதுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு கொண்டு தெருவில் அவனை தள்ளி விட்டு வந்தானே அந்த பாவி. தெரு வாசப்படியில் நின்று பிரேதம் மாதிரி கிடக்கிறாள். பெத்தவையிரு கேட்குமா, நான் ஓடிப்போய் என் குழந்தைய தூக்குறேன். அவள் வேணும்னே நீயும் வெளியில் போயிடுன்னு சொல்லி கதவை சாத்திண்டு உள்ளே போயிட்டான். அப்படியே அள்ளிண்டு வந்து குழந்தைய தின்ன மேலே கிடத்துறேன். எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுண்டு ஏளனமாக எங்களை வேடிக்கை பார்க்குறா. நான் ஒரு பாவி, அப்போ கூட பிரச்சனை இல்லாமல் கிடக்கிற குழந்தைய செத்து போயேண்டின்னு சொல்லி ஓங்கி ஓங்கி அறையிறேன். இப்படி கிடக்கிற குழந்தைய அடிச்சுமேன்னு என்ன நானே வயிற்றுலையும் முகரையிலையும் அரைஞ்சிக்கிறேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் வந்து சமாதானம் சொல்கிறா. எங்கள் 2 பேரையும் தென்னையிலே உட்காத்தி வச்சு காப்பி கொடுக்குறா, சாப்பாடு போடுறா. அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பக்கம் பரிதாபப்பட்டுண்டு இன்னொரு பக்கம் அவளுக்கெல்லாம் கேவலமாக பேசிச்சிருக்கிறா. இவ குனிஞ்சு தலை நிமிரலை, மூடின கண்ணை திறக்கலை. பிரஷ்டம் பண்ணனாப்பில் 2 நாள் வயசு பொண்ணோட தென்னையில் அனாதையாக நிற்கிறேன். இவள் இப்படி ஆகிட்டாள்னு தெரிஞ்ச பையன்களெல்லாம் என் குழந்தைய ஒரு மாதிரி பார்த்துண்டு அங்கேயே சுற்றுறாங்க. நான் இவளை மூடி மூடி வைக்கிறேன். ஆத்திரம் வரும்போதெல்லாம் வையறேன், அடிக்கிறேன், அலறேன். கொண்டு போய் அவளை சமுத்திரத்தில் தள்ளிட்டு நானும் இறங்கிடலாமான்னு நினைக்கிறேன்.
கடைசியில் ரெண்டு நாளைக்கு அப்புறம் என் கடுதாசி போய் சேர்ந்து எங்கள் வெங்க அண்ணா வந்து எங்கள் ரெண்டு பேரையும் ஊருக்கு அழைச்சிட்டு போகிறார். அவர் புண்ணியத்தில் ஏதாவது அவள் படித்தா, காலேஜில் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டு பணம் கட்டி எல்லாம் அவர் புண்ணியம். இவளுக்கு தான் என்ன, மாகாணத்திலேயே ஃபஸ்ட்டாச்சே, அவ்வளவு மார்க்கு, எந்த காலேஜில் இடம் இல்லைன்னு சொல்லுவாள். நன்னா படித்தா, இப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறா. என்னையும் என் குழந்தையும் அந்த காலத்தில் என்ன பாடுபடுத்தினா. என் எதிரியாக இருந்தாலும் இன்னொருத்தி பெத்த குழந்தைக்கு இதெல்லாம் ஏற்பட வேண்டாம் ஈஸ்வரா. இன்னமும் அறியாத வயசில் தெரியாமல் நடந்துட்ட தப்பு இந்த பொண்ணோட வாழ்க்கையே வீணடித்தது. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லி காட்டுறாளே கங்கா. இவள் வேற சொல்லி காட்டணுமா, நான் தான் பொறுப்புன்னு போன வாரம் கொண்டு வந்து என் முகத்தில் விட்டெறிஞ்சாலே அந்த கதையை படித்தப்புறந்தான் என் மனசாக இருக்கிறது. என் குழந்தையோட வாழ்க்கை இப்படி பாலாயிடும்னு எனக்கு தோணலையே. பாலாயிடுத்தேங்கிற ஆங்காரத்தில் அந்த நெருப்பு அணைக்காமல் பரவ வச்சுட்டேனே. அதை மறைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லையே. இப்படியும் ஒரு வழி இருக்குன்னு இந்த கதையை படித்தப்புறந்தானே எனக்கு தெரிகிறது. அப்படியெல்லாம் பண்ணிட்டும் ஒன்றுமே நடக்காத மாதிரி ரொம்ப பேர் இருக்கான்னு இப்போதானே எனக்கு புரிகிறது. குழந்தைய பெட்டா மட்டும் போதுமா, அது உடம்பு வளர்றதையும் அறிவு வளர்றதையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்துட்டா போருமா? இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு தாய் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதனால தானே அவள் வாழ்க்கையே பாலாயிடுத்து. இந்த கதையோட அருமையை அப்படியெல்லாம் பட்டாவளுக்கு புரியும். எனக்கு புரிகிறது. இப்போ புரிஞ்சு என்ன பண்ணுறது, அது புரிஞ்சுக்கிற வயசு எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. அன்னைக்கு அவள் 17 வயசு குழந்தை, நான் 37 வயசு குழந்தை. எவனோ எங்கேயோ ரகசியமாக கூட்டிண்டு போய் அவளை கெடுத்தான். அதை சந்தி சிரிக்க வச்ச அவள் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன். அவள் அன்னைக்கு வந்த கோலத்தை பார்த்து என் வயிறு எப்படி எரிஞ்சுதுன்னு நேக்குதானே தெரியும். அந்த ஆங்காரத்தில் எனக்கு அறிவு மழுங்கி போயிடுத்து. அந்த கதையிலும் அந்த பொண்ணு அப்படித்தான் வந்து நிற்கிறா. அதை பார்த்த பெத்தவளுக்கு வயிறு எப்படி எரிஞ்சிருக்கணும்னு புரிகிற போது எனக்கும் இப்போ மாதிரி எரியறதே. முதல்ல என்ன மாதிரியே ஆங்காரம் வந்து அவளும் அந்த பொண்ணை அடிக்கிறா. சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கிற குடித்தனக்காரெல்லாம் ஓடி வர்றா. அந்த பொண்ணு விழுந்து கிடக்கிறத பார்த்து அந்த அம்மா நிற்கிற கோலத்தையும் பார்த்து என்ன என்னன்னு கேட்குறா. கேட்பாளே கேட்பாளே, அதுக்கு தானே இருக்கா மனுஷா, பொல்லாத மனுஷா. அந்த கதையில் வர்ற அம்மா சொல்கிறா, எடுத்த உடனே எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி நறுக்குன்னு ஒன்றுமில்லைன்னு சொல்கிறாளே. இந்த கொற்ற மலையில் நினைஞ்சிட்டு வந்திருக்கான்னு என்ன நல்லா சமத்தா மறைச்சா பாருங்கோ. ஐயோ, அன்னைக்கு அந்த நேரத்தில் நேக்கு அப்படி சொல்ல வரலையே. அந்த ஒரு வார்த்தையாக அப்போ நான் சொல்லியிருந்தா என் குழந்தை வாழ்க்கை எப்படி ஆயிருக்குமா? நானும் கூண்டு சேர்ந்துன்னு வாழ்க்கையை குட்டிச்சுவராக்கினேன். கூட சேர்ந்துன்னு சொல்லப்படாது, நான் தான் கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டேன். ஐயோ, இந்த கதையை படிக்கிறச்ச அந்த பெப்தவள் அடித்து அழுதா எல்லாம் முடிஞ்சப்புறம் அவளை அழைச்சிண்டு போய் தலையில் ஜலத்தை கொட்டி கழுவி துடைச்சி அவள் கையில் எடுத்து அணைச்சிண்டு புத்திமதி சொல்கிறாளே, அப்போது எனக்கு மனசெல்லாம் வயிறெல்லாம் குளிர்ந்து போச்சு. அப்படி ஒரு பெத்தவளாக நான் இல்லையேன்னு நினைக்கும்போது வயத்தை பத்திண்டு எரிகிறது. அந்த கதையில் வர்ற ஒன்று ஒன்று எனக்கே சொல்கிற மாதிரி இருக்குது. இது யாருக்கும் தெரியக்கூடாது குழந்தை, தெரியாஞ்சா அதோட குடும்பமே அழிஞ்சு போகும். நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கே, அவளுக்கு இப்படியாக இருந்தால் என்ன பண்ணுவோன்னு யோசிக்கவே மாட்டாள். பரம்பரை துவேஷம் மாதிரி குலத்தையே பால் பண்ணிடுவா. பால் பண்ணிட்டாலே பால் பண்ணிட்டாலே என்று மனசால் அங்கலாயத்தவாறு வாசற்படியில் மகளின் வரவு நோக்கி உட்கார்ந்திருந்தாள் கனகம். வாசற்படியில் ஒரு டாக்ஸி வந்து நிற்கிறது. என்னவோ ஒரு பயத்துடன் எழுந்து நிற்கிறாள் கனகம். நல்ல வேலை, டாக்ஸியிலிருந்து கையில் ஒரு சிறிய சூட்கேஸுடன் வெங்கு அண்ணா தான் இறங்கினார். என்ன அண்ணா இந்த நேரத்திலே என்று வரவேற்றவாறு அந்த சிறிய காம்பவுண்டின் மரக்கதவுகளை திறந்தாள் கனகம். நான் காலம்பரவே வந்துட்டேன், ட்ரெயின் லேட்டாக வந்தது, நேரே கோர்ட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் அவனோட இவனோட நேரம் போயிடுத்து. கங்காவை எங்கே காணோம் என்று விசாரித்தவாறு ஹாலுக்கு வந்து தனது கருப்பு கோட்டை ஒரு நாட்காலியின் மீது போட்டுவிட்டு ஈசி சேரில் உட்கார்ந்தாள். அவள் இன்னும் ஆஃபீஸிலிருந்து வரல. 8:00 ஓர சுத்தராளா, நீ ஒன்றும் கண்டிக்கிறது இல்லையா என்று அவர் கேட்கும்போது அவர் குரலில் ஒரு உரிமையும் அதிகாரமும் மட்டும் இல்லாமல் ஒருவித கோபமும் கலந்திருந்தது. தொடரும்.